எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா நண்பா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இன்று புனிதவெள்ளி. இந்த புனிதவெள்ளி அஞ்சு காட்சியை கஞ்சை பற்றி தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். தயவு செஞ்சு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி போல பாருங்கள். வீடியோ எப்படிச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் நண்பா. இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நாங்கள் செங்கலை வச்சு தான் முத முதல் அந்த கஞ்சி பானைக்காண்டி செங்கலை அடுக்கி அதில் தீயை வச்சு காட்டுறோம். இப்போ அவங்க அந்த பானையை லெவலாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றி லெவலாக ஆக்கி அந்த செங்கலை அடுக்கி வச்சுருக்கோம். ரெண்டு அடுப்பு வைக்க போகிறோம். ரெண்டு அடுப்பில் ரெண்டு பானை, அதுக்காண்டி அந்த செங்கலை லெவலாக எடுத்து அதில் தீ எறி வச்சுட்டாங்க. இப்போ பானை தூக்கி வைக்க போகிறாங்க நண்பா. அந்த பானை தூக்கி வச்சுட்டாங்க, வச்சு லெவல் பார்க்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ செங்கல் அடுப்பில் சமைக்கிறது ரொம்ப கம்மியாகிட்டு, அதனால தான் இப்போ நம்ம செங்கல் அடுப்பில் சமைச்சிக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து அடுப்பில் வச்சு இப்போ தீயை போட்டாச்சு. தீ இப்போ எரிஞ்சிக்கிட்டு இருக்கு நண்பா. அடுத்து அரிசி எப்படி கலையிறாங்கன்னு பார்க்க போகிறோம். அரிசி களைஞ்சிட்டாங்க. களைஞ்சி இப்போ அந்த அரிசி வந்து இந்த சம்பா அரிசி மாதிரி கலரில் தான் இருக்குது. ஏன்னா வந்து இது கஞ்சி, நாங்கள் அந்த வருஷத்தில் ஒரு முறை தான் அந்த கஞ்சி காய்ச்சுவோம். அந்த கஞ்சிக்கு நம்ம பண்ணக்கூடிய இது எப்பவுமே இதான். அந்த அரிசியை போட்டுட்டாங்க. அந்த அரிசியை போட்டதை காட்ட முடியல நண்பா, கொஞ்சம் வேலைகள் இருந்ததுனால. அதே மாதிரி இந்த கஞ்சி காய்ச்சல் வருஷத்தில் ஒரு முறை தான் காய்ச்சோம் புனிதவெள்ளி அன்னைக்கு. இது ஒரு ரெண்டு மூணு வருஷமாக நடக்கலை. போன வருஷம் கொரோனா, அதுக்கு முன்னே சின்ன சின்ன சிக்கல்கள்னால நடக்காமல் இருந்துட்டு இந்த வருஷம் நாங்கள் முயற்சி பண்ணி எங்கள் ஊரில் பண்ணியிருக்காங்க நண்பா. அதனால தான் நம்ம இந்த வீடியோவில் எடுத்து உங்களுக்காண்டி காட்டிக்கிட்டு இருக்கேன். தேங்காய் திருவி வச்சுருக்காங்க நண்பா. தேங்காய் திருவி இப்போ அந்த கஞ்சிக்கில் போடுறதுக்காண்டி தேங்காய் ஃபுல்லாக திருவி வச்சுருக்காங்க. இதில் அந்த கருவேப்பிலை உரிச்சு வச்சுருக்கு. அவங்க இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, தேங்காய் ஃபுல்லாக திருவிட்டு திருப்பி அந்த போடுறக்கா அந்த கஞ்சியில் போடுறதுக்காண்டி வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு 20 தேங்காய் 30 தேங்காய் திருவி இருப்பாங்க. இப்போ நம்ம தம்பி என்ன பண்ணுறாங்கன்னா, பட்டையை உரிச்சு லெவல் பண்ணுறாங்க. ஏன்னா அதிலே அந்த கஞ்சியில் வாடகை அந்த வாசனைக்காண்டி போடுறதுக்காண்டி இப்போ ஃபுல்லாக அந்த லெவலாக உரித்து சின்ன சின்னதாக உடச்சி உரிச்சிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது, கிராம்பையும் ஏலக்காயும் மிக்சியில் போட்டு அரைச்சி மை போல் கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள். இதுவும் அந்த கஞ்சியில் போடுறக்காண்டி தான் வச்சுருக்காங்க. அடுத்து இப்போ இந்த கஞ்சி காய்ச்சாச்சு. காய்ச்சி இப்போ கொதிச்சிக்கிட்டு இருக்கு. இப்போ அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னா, கொதித்த கஞ்சியில் தேங்காய் திருவனை தேங்காவை போடுறாங்க. தேங்காவை போட்டு அந்த கஞ்சியில் வந்து தேங்காவை போடுறாங்க பாருங்கள். ரெண்டு பானை இருக்குது. ரெண்டு அடுத்த பானை, ஒரு பானையில் போட்டுட்டாங்க, இப்போ அடுத்த பானையில் போட போகிறாங்க. எதுக்குன்னா அதை கிண்டி விட்றாங்க பாருங்கள். அது தான் அந்த தேங்காய் நல்லா பூ இதாகணும். இப்போ அந்த சைடில் போடுற ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு வட்டம் முடிஞ்சிட்டு இப்போ அடுத்த வட்டா. நான் எதுக்கு உங்களுக்கு சரட் சரட்டுன்னு வீடியோ தெரியுதுன்னா, வீடியோ லென்த்தாக இருக்கனால கட் பண்ணி காட்டுறேன் நண்பா. அடுத்து என்ன பண்ண போகிறாங்கன்னா, கருவேப்பிலை போடுறாங்க. எதுக்குன்னா கருவேப்பிலையும் அந்த ஒரு வாசனைக்காண்டி போடுவாங்க. இந்த பானையில் போட்டாங்களா, இப்போ திருப்பி அந்த பானையில் போடுவாங்க பாருங்கள். எனக்கு இல்லை, பெரிய லென்த்தான வீடியோ உங்களுக்கு பார்க்கறதா டக்குன்னு பார்க்குற மாதிரி இருக்குன்னு இப்படி காட்டுறேன் நண்பா. அடுத்து பட்டை உரிச்சு வச்ச பட்டை, தம்பிக்காரங்க உரிச்சு அந்த பட்டையை போடுறாங்க பாருங்க எப்படி இருக்கணும். அவங்க பட்டையை போட்டு கிண்டுவாங்க. கிண்ணா தான் அந்த லெவல் இருக்கணும், கிண்ணா தான் அது நல்லா இதாகணும். அதுக்கப்புறம் ஏலக்காய் கிராம்பு போடுறாங்க நண்பா. ஏலக்காய் அதுக்கடுத்து போடுவாங்க. அரைச்சி வச்ச மைப்போல் அரைச்சி வச்ச கிராம்பு, அதுக்கு எங்கிட்டு ஏலக்காய். இது மைப்போல் ஒரு பொடி போல் அரைச்சி வச்சுருக்கு மிக்சியில் போட்டு. இந்த ஏலக்காயும் போடுறாங்க, பொண்ணு நாளை கிண்டுறாங்க. இப்போ அந்த பானையில் போட்டுட்டாங்க. இப்போ அடுத்து இந்த பானையில் எப்படி போடுறாங்கன்னு பாருங்கள். அந்த பானையில் போட்டு பிடிச்சி இப்போ இந்த பானையில் பட்டை போட்டு கிண்டுறாங்க பாருங்கள். அடுத்து ஏலக்காய் கிராம்பு எல்லாத்தையும் போட்டு கிண்டுவாங்க. இப்போ சுவையான கஞ்சி, இந்த கஞ்சி ரெடி ஆகிட்டு. ஆனால் இந்த கஞ்சியில் என்னென்ன மட்டும் இருக்காதுன்னா, உப்பு மட்டும் போட மாட்டோம். உப்பு நம்ம தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். அப்படி இல்லாட்டா இந்த கஞ்சிக்கு நம்ம இந்த துவையல் இருக்குல்ல, துவையல் வச்சு தேங்காய் துவையல் வச்சு சாப்பிட்லாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா விரும்பி எல்லோரும் குடிப்பாங்க. அதே மாதிரி இந்த கஞ்சை வாங்குறதுக்கு எங்கள் ஏரியாவில், நாங்கள் சின்ன ஏரியா தான், எங்கள் நம்ம ஊர் ஜீவனாக இருக்குது. ஆனால் எல்லா மக்களுமே வருவாங்க நம்ம கஞ்சி, இந்த கஞ்சி வாங்குறதுக்கு. இப்போ இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னா, இந்த பானை இறக்க போகிறாங்க நண்பா. நான் கஞ்சி காய்ச்சி முடித்தாச்சு. இந்த பானை எப்படி இறக்க போகிறாங்க நீங்களே பாருங்கள். எல்லோருமே வாலி பிள்ளையே பெரிய ஆளுக்கு எல்லாம் சேர்ந்தான் இறக்குறாங்க பாருங்கள். எப்படி இறக்குறாங்கன்னு ரொம்ப கவனமாக இருக்கணும். அடுப்பு விறகடுப்பு, கீழே விறவு, அனல் பறந்துக்கிட்டே இருக்குது பாருங்கள். செங்கல் கூட சரிஞ்சிட்டு கொஞ்சம் கவனமாக இருந்தேன் இறக்கியிருக்காங்க.
அந்த பானையை லெவலாக தூக்கிட்டு போகிறாங்க பாருங்கள், தூக்கிட்டு போய் போகிறாங்க பாருங்கள். அவங்க ரொம்ப கவனமாக இருந்து அதை தூக்கி அப்படியே வச்சுருவாங்க, இறக்கி வச்சுட்டாங்க. அவன் கிண்டி லெவல் பண்ணுறாங்க பாருங்கள், ஏன்னா கிண்டி லெவல் பண்ணால் தான் அதோடைய ஆவி பறக்கும். அதுக்காண்டி இவங்க அடுத்த பானையை தூக்க போகிறாங்க பாருங்கள். ரொம்ப கொதிக்கினால அந்த சாக்கு சாரத்தை போட்டு அந்த கிழிஞ்ச துண்டுகளை வச்சு தூக்குறாங்க. ஏன்னா ரொம்ப கொதிக்கும், ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு. ஏன்னா தூக்க போய் சப்போஸ் அந்த செங்கல் இங்கல் காலில் போட்டுறக்கூடாது, அந்த அனலில் கால் வச்சா கால் பொத்துரும். அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும், அதனால் ரொம்ப கவனமாக இருந்து தூக்குறாங்க. இப்போ அதை எப்படி தூக்குறாங்க பாருங்கள், ரெண்டாவது வட்டாவை தூக்கிட்டாங்க. இன்னும் இறக்கலை, இப்போ தான் இறக்க போகிறாங்க. நண்பா, எதுக்கு நம்ம இந்த வீடியோவை காட்டினோம்னா, புனிதவள்ளி அஞ்சு அன்று மட்டும் காய்ச்சல் இந்த கஞ்சப்படி தான் நம்ம வீடியோவில் பார்த்தோம். இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த வட்டில் இருக்கிற கஞ்சை இங்கே ஊற்றுறாங்க. நம்ம எல்லாமே வந்து நம்ம வந்து இப்போ மத்தியானத்துக்குள்ளே கொடுக்கணும், அதனால் இப்போ அவங்களுக்கு மலமலன்னு அந்த வேலையில் ஆரம்பித்தாங்க. இப்போ முடிச்சிட்டாங்க, கொடுக்க வேண்டிதான். இப்போ அந்த வயசான பாட்டி தான் முத முத ஊற்றுனாங்க அந்த பெரிய ஆளுக்கு. இப்போ சின்ன பையனுக்கு ஊற்றுறாங்க. ஏன்னா அந்த சரி பெரியவங்களை வச்சு முத முத ஊற்றுவோமே அப்படின்னு ஊற்றுறாங்க பாருங்கள். இந்த கஞ்சவங்கருக்கு எல்லா மக்களுமே வருவாங்க. நம்ம ஜீவாநகர் தெருவில் இருக்கிற எல்லா மக்களுமே சேர்ந்து தான் வருவாங்க. நம்ம திருச்செந்தூர் ஜீவாநகரில் இருக்கும் தெருவில் இருக்கிற எல்லா மக்களுமே சேர்ந்து வந்து இந்த கஞ்சவங்கருக்கு வருவாங்க பாருங்கள். ஆனால் மக்கள் வந்து இனிமேல் தான் வருவாங்க. நான் அந்த வீடியோ எடுக்கிறக்காண்டி வெளியே வந்துட்டேன், வீடியோ எடுத்துகிட்டு பாருங்கள். இனிமேல் தான் கூட்டம் வரும், கூட்டம் வந்து அனைத்து மக்களும் வந்து வாங்கிட்டு போவாங்க. வீடியோ பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நண்பா, நஞ்சுகளுடன் உங்கள் நண்பன் ரோஜன் மீனவன். நன்றி, வணக்கம்.